இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய ரூபி ஃபிலிம்ஸ் ஹசீர் சார் அவர்களுக்கும் என்னோட அண்ணன் சாய் சொன்ன மாதிரி அண்ணன் அப்படின்னாலே எப்படி ஒரு ப்ரொஃபைல் மைண்டில் இருக்குமோ அந்த ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரரான என் செல்லக்குட்டி அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன். ஏன்னா அவர் 10 வருஷமாக இந்த கதையை எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். டே நான் இந்த படம் பண்ணுனா இந்த கேரக்டர் நீதாண்டான்னு நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன். அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளை எல்லாம் பெற்றுட்டேன், எங்கள் வீட்டுக்காரரை வளர்க்கணும், என் பிள்ளையை வளர்க்கணும், அதனால் நான் வரல, என்னை விட்டுருங்க. நான் இல்லைடா 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இந்த படம் கழிச்சு நான் பண்ணினாலும் இந்த கேரக்டர் நீ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் டயட் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அண்ணா சொன்னார், நோ எனக்கு இப்படியே தான் வேணும், நீ அந்த மாதிரியான எந்த ஒரு விபரீத விஷயத்தையும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நான் அதை பண்ணவே இல்லை, இப்படியே தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் வாடானார், எனக்கு பதட்டமாயிருச்சு, என்னடா அது திடீர்னு அண்ணன் கூப்பிட்றாரு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமவா அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும்னாரு. போனோன்னே நம்ம இந்த செவத்தில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கடகட கடகடன்னு எல்லாத்தையும் அடித்து விட்டு ஒரு பெரிய ஹெட்லைட் ஒன்று மாற்றினார் என் நெத்தியில். மொத்த ப்ரொஃபைலும் மாறிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில், ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே நான் தான் பெருசாக தெரிஞ்சிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய கேரக்டர் அண்ணன் அழகாக மோல்ட் பண்ணியிருந்தார். எப்படி வந்து ப்ராமிசிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கோ அந்த மாதிரி ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட்னா அது எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அண்ணனோட ப்ராமிட்டிங்கில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கேன், அது தெரியவே இல்லை எனக்கு. அடுத்த படத்தில் நான் வேற யாரு கூட நடிப்பேன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லும்போது அதை காதில் வாங்கி நான் கேமராவுக்கு முன்னாடி நடிப்பேன். அந்த மாதிரியான ஒரு ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட் நான். இதே நன்றியோட அடுத்தடுத்த படங்களில் எங்கள் அண்ணன் படத்தில் மட்டும் நடிக்கணும், நிறைய நடிக்கணும், நிறைய அவர் டைரக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் க்ரூஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை அழகாக டேக் கேர் பண்ணாங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரோபோ, ப்ளீஸ் ரெஸ்பெக்ட். ஓகே, ஐ எம் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, நான் இங்கே பாருங்க திட்டுறாரு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹரி சாய் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான படம். இந்த படம் வந்து இந்த காதலர் தினத்துக்கு வெளி ஆடியோ ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு காதல் ஜோடி இந்த மேடையில் இருக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதனால தான் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கமே கொண்டாடிய கடைசி வரைக்கும் விடவே இல்லை. எப்படியும் டேமேஜ் பண்ணிடுவாங்க, நம்ம பயமுறுத்தி படம் எடுத்துகிட்ருக்கோம், இங்கேதான் அப்படிம்பாங்க, முடிஞ்சு போயிடும். அப்புறம் இது யாரையாவது கூப்பிட்டமோ வரவே மாட்டாங்க. அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே.